ஓ சாந்தி. இரவு வகுப்பு 28/6/1968. பாபா சொல்கிறாங்க, இங்கு அமர்ந்து உள்ள அனைவரும் நாம் ஆத்மாக்கள், தந்தி நம்முன் அமர்ந்து உள்ளார் என உணர்ந்து உள்ளன. இதற்கு ஆத்மா அபிமானி ஆகி அமர்ந்து இருப்பது என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்லுங்க, நாம் ஆத்மா பிரம்மா பாபாவிற்கு முன்பாக அமர்ந்து உள்ளோம் என்பதால் இப்பொழுது பாபா இதை நினைவூட்டுகின்றார். எனவே கவனம் கொடுக்க வேண்டும் என்பது நினைவிற்கு வருகிறது. இங்குள்ள நிறைய பேருடைய புத்தி வெளியே ஓடுகிறது. இங்கு அமர்ந்து இருந்தாலும் கூட காது மூடப்பட்டு உள்ளது போல் இருக்கிறது. பாபா சரங்க, புத்தி வெளியே எங்கெங்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவில் அமர்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் வருமானம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அநேகருடைய புத்தி யோகம் வெளியில் இருக்கிறது. அவர்கள் நினைவு யாத்திரையில் இல்லாதது போல் தோன்றுகிறது. நேரம் வீணாகிறது. தந்தையே பார்த்து பிறகும் கூட பாபாவின் நினைவில் இருக்கும் முயற்சிக்கு ஏற்றது போலதான் வரிசீக்கிரமாக அமைகிறது. பாபா சொல்றாங்க, ஒரு சிலருக்கு பக்கவாக பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் ஆத்மாக்கள் சரீரம் அல்ல, தந்தை ஞானம் நிறைந்தவர். எனவே குழந்தைகளுக்கும் ஞானம் வந்து விடுகிறது. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பாபா சொல்றாங்க, சக்கரம் முடிந்து விட்டது, இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும். நிறைய காலம் கடந்து விட்டது, இன்னும் கொஞ்சம் காலம் மீதம் உள்ளது. பாபா சொல்றாங்க, சோதனை காலங்களிலும் கூட அதிகமாக முயற்சியில் ஈடுபட வேண்டி இருக்கும். புரிந்து கொள்ளவில்லையானால் தேர்ச்சி அடைய முடியாது. பதவியும் கூட குறைந்ததாகிவிடும். குழந்தைகளின் முயற்சி என்னவோ நடந்து கொண்டேதான் இருக்கிறது. தேக அபிமானத்தின் காரணத்தால் விகர்மங்கள் நடைபெறும். அதற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பாபா சொல்றாங்க, ஏனென்றால் எமக்கு சிவபாபாவிற்கும் அவப்பெயர் ஏற்படுத்துகின்றன. தந்தையின் பெயர் கெடும் அளவிற்கு எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஆகவேதான் சத்குருவிற்கு நிந்தனை செய்பவர்கள் உயர் பதவியை அடைய மாட்டார்கள் எனப்பட்டு உள்ளது. பாபா சரங்க, உதவியை உயர்ந்த பதவி என்றால் ராஜ்ய பதவி அரசாட்சி கற்பிப்பவர் கூட தந்தையை தான். வேற எந்த சத்தங்கத்திலும் இது போல் நோக்கம் மற்றும் குறிக்கோள் என்பது இல்லை. இது நமது ராஜயோகம். நாங்கள் ராஜயோகம் கற்றுத்தருகின்றோம் என்று வேறையா எவராலும் கூற முடியாது. பாபசர அவர்கள் அமைதியில் தான் சுகம் இருப்பதாக புரிந்து கொண்டுள்ளனர். பாபசரங் அங்கு நிர்வாண் தாமம் துக்கம் மற்றும் சுகம் என்ற விஷயமே இல்லை. அமைதியே அமைதிதான் நிலவும். எனவே அவர்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவு என புரிய வைக்கப்படுகிறது. யார் முதலாக நடிப்பின் பாகம் ஏற்று நடிக்கின்றார்களோ அவர்களுடைய அதிர்ஷ்டம் அனைவரையும் விட உயர்வானது. ஆனால் அங்கு அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்காது. பாபா சொல்றாங்க, இருக்காது. அங்கு வேற எண்ணமும் ஓடாது. நாம் அனைவரும் அவதாரம் இருக்கின்றோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். வெவ்வேறான பெயர் உருவத்தில் வருகின்றன. இது நாடகம் அல்லவா? பாபா சொல்றாங்க, ஆத்மாக்கள் நாம் சரீரத்தை தாரணை செய்து பாட்டை நடிக்கின்றோம். அந்த ரகசியம் முழுவதையும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். குழந்தைகள் உங்களுக்கு உள்ளுர் அதிகிந்திய உள்ளுள்ள
அஞ்சு இந்திரிய சுகம் இருக்கிறது. மனதிலும் குஷி உள்ளது. பாபா சரண் இவர் ஆத்மா அபிமானம் உள்ளவர் என கூறப்படுவார். நீங்கள் மாணவர்கள் என்று தந்தை புரிய வைக்கவும் செய்கின்றார். பாபா சரண் நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். நாம் தேவதைகள் வாழும் சொர்க்கத்திற்கு எஜமான ஆக கூடியவர்கள் என்று வெறுமனே தேவதை மட்டும் அல்ல, நாம் உலகிற்கு எஜமான ஆக்க கூடியவர்கள் அப்படின்னு பாபா சரண். இந்த மனநிலையானது எப்பொழுது கர்மத்திய நிலை ஏற்படுமோ அப்பொழுதுதான் நிரந்தரமாக இருக்கும். நாடகத்தின் திட்டப்படி நிச்சயமாக நடந்தேறும். நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். நாம் ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கின்றோம் என்று சொர்க்கத்தில் ராஜ்யம் அவசியம் கிடைக்கும். பாபா சரண் யாரெல்லாம் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். சிலருக்கு நமக்கு குறைந்த பதவி கிடைக்கும் என்று மனதில் இருக்கும். யார் அதிகமாக சேவை செய்கின்றாரோ பலருக்கு நன்மை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். பாபா புரிய வைத்துள்ளார். இந்த யோக பற்றி நினைவு யாத்திரையிலும் அமரும் கூட்டம் இங்கு நடக்க முடியும். பாபா சொல்றாங்க வெளியில் உள்ள சென்டர்களில் இவ்வாறு நடக்க முடியாது. நன்கு மணிக்கு வருவது, நிஷ்ட தியானத்தில் அமர்ந்திருப்பது அங்கே எப்படி சாத்தியப்படும்? முடியாது. சென்டரில் வசிப்பவர்கள் வேண்டுமானால் அமரலாம். வெளியில் உள்ளவர்களுக்கு மறந்தும் கூட இதை சொல்லாதீர்கள். காலம் கட்டம் சமயம் ஏற்றவாறு இல்லை. இங்கு நடப்பது சரியே சரியாயிட்டாலே அமர்ந்து உள்ளார்கள் பாபாசரம். அங்கெல்லாம் வெளியில் வர வேண்டி உள்ளது. இதெல்லாம் இங்கு மட்டும் புத்தியின் ஞானம் தாரணை ஆக வேண்டும். நாம் ஆத்மாக்கள் அதன் அழியாத ஆசானம் இது புருவ மத்தியில் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பாபாசரங்க. நாம் சகோதர சகோதரர்கள் சகோதரர்களோடு பேசுகிறோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் சீரானால் விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் அப்படின்னு பாபா சரண் நல்லது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை ஆன்மீக தந்தை மற்றும் தாதா மூத்த சகோதரர் விஷ்ணுடைய அன்பு நினைவு இனிய இரவு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். பாபா தாரணைக்கான முக்கிய தரம் பாபா சரண் ஃபர்ஸ்ட் உங்களது உடல் மனம் பொருள் ஆன்மீக சமூக சேவை செய்ய வேண்டும். ராவணன் மீது வெற்றி அடைந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க பாபா செயல் வேண்டும். அளவற்ற சுகம் பெறுவதற்காக தூய்மையான வாக்குறுதி கொடுத்து மற்ற எல்லா தொடர்பையும் விடுத்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க பாபா. வரதானம் தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையில் இருப்பதாக புரிந்து கொண்டு சதா உயர்ந்த நடிப்பை நடிக்கக்கூடிய ஹீரோ நடிகர் ஆகுக அப்படின்னு பாபா வரதானம் சொல்றாங்க. பாபா பதில் சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் உலகம் என்ற காட்சி பெட்டகத்தில் இருக்கக்கூடிய காட்சி பொருளாக இருக்கின்றீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட பல ஆத்மாக்களுக்கு இடையில் பெரிய திலகம் பெரிய மேடையில் இருக்கின்றீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்மை பார்த்து கொண்டும் இருக்கின்றன பாபாசரங்க என்ற நினைவில் ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயலை செய்யுங்கள். இதனால் ஒவ்வொரு நடிப்பு உயர்ந்ததாக இருக்கும். மேலும் ஹீரோ ஆகி விடுவீர்கள். அனைவரும் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களையே உங்களிடம் ஏதாவது அடைய வேண்டும் என்று விருப்பம் வந்திருப்பதால் ததா வள்ளல் குழந்தையாக இருந்து கொடுத்து கொண்டே இருங்கள் பாபா சரண். மேலும் அனைத்து ஆத்மாக்களின் ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டே இருங்கள் அப்படின்னு பாபா சரண் சொல்லுவன். சத்தியத்தன்மையின் சக்தி நம்மிடம் இருந்தால் குஷி மற்றும் சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பாபா சரண் சொல்லுவன். அச்சா ஓ சாந்தி ஓ சாந்தி ஓ.